ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சம்மர் சீசனில் பேர்ட்ஸை வந்து எப்படி கேர் பண்ணி பார்த்துக்கலான்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நீங்கள் பேர்ட்ஸை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும். உங்கள் கேஜ் வந்து அவுட்டோரில் இருக்குது அப்படின்னா வந்து அதை வந்து நிழலாக இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து மாற்றிக்கோங்க. அதிகப்படியான வெயில் வந்து கேஜ் மேலே பட்டுச்சுன்னா ஹீட்டு வந்து அதிகமாகும், அதை வந்து பேர்ட்ஸ்னால் தாங்க முடியாது. அதனால் வந்து அதிகமாக நிகழ்த்துக்கிற இடத்துல பார்த்துக்கோங்க. வெளிச்சம் வந்து பேர்ட்ஸ் மேலே பட்டால் மட்டும் போதும், ஹீட்டு போட தேவையில்லை. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்டோரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து ஏர் சர்க்குலேஷன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து கேஜை வச்சுக்கோங்க. இன்டோரில் வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்து டெம்பரேச்சர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 36லேருந்து 38 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா வந்து ஃபின்ச்சஸுக்கு பிரச்சனை இல்லை, மற்ற பேர்ட்ஸ் வந்து ஹீட்டை வந்து தாங்காது. அதனால் நீங்கள் வந்து ஃபேன் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வெயில் காலத்தில் பேர்ட்ஸுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதிகமாக பேர்ட்ஸ் வந்து பாதிக்கப்படுறது ரெண்டே ரெண்டு ப்ராப்ளம். அது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று நீர்ச்சத்து குறைபாடு, அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாக்ஸ் ப்ராப்ளத்தினால வந்து அதிகமாக பாதிக்கப்படும் பேர்ட்ஸு. இந்த ரெண்டு ப்ராப்ளம் வந்து பேர்ட்ஸுக்கு வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து பேர்ட்ஸோட டெம்பரேச்சரை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். அதை எப்படி வச்சுக்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் பேர்ட்ஸோட கேஜில் வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைங்க. அதுவே வந்து அது பாடி ஹீட்டு வந்து அதிகமாகச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து குளிக்கும். அப்படி உங்கள் பேர்ட்ஸ் வந்து வெயிலையும் ஹீட் அதிகமாக இருக்கு ஆனால் குளிக்கலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து அதில் வந்து வாட்டரை ஃபுல்லாக இது பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது பேர்ட்ஸ் மேலே இருக்கிற ஹீட்டு வந்து குறைஞ்சிரும். அவுட்டோரில் கேஜ் வச்சுருந்தீங்கன்னா அந்த கேஜ் மேலே வந்து ஒரு துணியோ அல்லது சாக்கோ வந்து நனைச்சி அது மேலே போட்டு விட்டிங்கன்னா அது வந்து ஹீட்டை இறங்க விடாமல் பார்த்துக்கும். இன்டோரில் கேஜ் வச்சுருந்தீங்கன்னா அந்த துணியோ அல்லது சாக்கோ வந்து நனைச்சி போட்டுட்டு ஃபேன் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து அதோடய கூலிங் வந்து நல்லாவே கேஜுக்கு வந்து இறங்கும். வெயில் காலத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேர்ட்ஸுக்கு வந்து குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய பழங்கள் வந்து கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பப்பாளி பழம் மட்டும் தர வேண்டாம், ஏன்னா அது வந்து டயரியா வர்றதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குது. பப்பாளி பழம் கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் கொடுங்க, அதுபோக இளநீர் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் வாட்டரில் வந்து குளுக்கோஸ் பவுடர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் பேர்ட்ஸுக்கு டயரியா வந்துருச்சு அப்படின்னா வந்து அந்த பேர்ட்ஸை வந்து ஒரு இண்டிவிஜுவல் கேட்ஜுக்கு மாற்றிட்டு அதுக்கு என்ன மெடிசன் கொடுக்குறீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மெட்ரோஜெல் வந்து மெடிக்கலில் கேட்டிங்கன்னா தருவாங்க. அதை வந்து அந்த பேர்டோட வாயில் ஒன் ட்ராப் அல்லது 2 ட்ராப் வந்து கொடுத்தீங்கன்னா ஒரு 2 ஆர் 3 டேஸில் வந்து அது சரியாயிடும். பேர்ட்ஸோட லூஸ் மோஷனை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாக்ஸ் இன்ஃபெக்ஷன். பாக்ஸ் வந்து நார்மலாகவே வெயில் காலத்தில் வந்து அதிகப்படியான பேர்ட்ஸ் வந்து பாதிக்க வாய்ப்பு இருக்குது. பாக்ஸ் வந்துருக்கிறது எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்கள் பேர்ட்ஸோட கண்ணுக்கு மேலே இருக்க தோல் வந்து வீங்கி புண்ணு மாதிரி ஆகும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து பாக்ஸ் தான் பாக்ஸ்னால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன மெடிசன் யூஸ் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சிப்லாக்ஸ் டிங்கிற மெடிசன் வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 ட்ராப் அல்லது 2 ட்ராப் வந்து அதோடய கண்ணில் வந்து விட்டுட்டுவாங்க, அது வந்து சரியாயிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும்.